வணக்கம். நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி செஞ்சு காட்ட போறேன். இப்ப இந்த சிக்கன் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத சொல்றேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 2 ஸ்பூன். நான் செய்யறது 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் மிளகு. சோ 3 ஸ்பூன் மிளகு போட்டாச்சு. ஒரு வெங்காயம் நல்ல பெருசா, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி தேவையில்லை, பெங்களூர் தக்காளி, 1 கப் தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் 1 கப். அதாவது 1 கிலோவுக்கு 1/2 தேவையான அளவு ஊத்திக்கங்க. சோம்பு, கறி மசாலா, வெங்காயம், அரைக்கிறதுக்கு 1 வெங்காயம், நாட்டு தக்காளி 2, அரைக்கிறதுக்கு பெங்களூர் தக்காளி 3. நான் சொல்றது 1 கிலோவுக்காக. நீங்க 1/2 கேஜி அரைக்கில எடுத்தீங்கன்னா அதுல நான் சொல்றதுல எல்லாமே பாதி பாதி போடுங்க. இதே அளவு 1/2 கிலோவுக்கு போட்டீங்கன்னா கிரேவி ஜாஸ்தியா இருக்கும், டேஸ்டும் கம்மியா இருக்கும். இப்ப வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு. அடுத்த வீடியோவில் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ண, இப்போ இது அரைச்சது இதில் மிக்ஸ் பண்ணுறேன். வதங்கின உடனே இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது வந்து இந்த சாதாரண நம்ம சிக்கனுக்காகத்தே இந்த மசாலா. அடுத்த வீடியோவில் இது நல்லா எண்ணெய் வந்து மேலே வர்ற அளவுக்கு வதக்கணும், பச்சை வாசனை இல்லாமல். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கல் உப்பு இல்லை சால்ட், நீங்கள் எது வேணாலும் யூஸ் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இது வதங்குறதுல தான் கிரேவியினுடைய டேஸ்ட்டு. இது கொஞ்சம் வதங்கலைனாலும் உங்களுக்கு பச்சை வாசனை வரும். சிக்கனை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவுங்க, அந்த ஸ்மெல் இருக்காது. நல்லா வதங்கிருச்சு பாருங்க, நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கிருச்சு. சிக்கன் வந்து உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன், தண்ணி இல்லாமல். இத வந்து எப்படின்னா நல்லா வதக்கணும், அந்த மசாலையோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளேட் போட்டு தட்டு போட்டு மூடி விட்டுறணும். இந்த சிக்கன்ல இருக்க அந்த நீர் சத்து அதுல இறங்கினாதான் அந்த சிக்கனு ஸ்மெல்லு போகும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில வைங்க. இப்போ 5 நிமிஷம் சென்று தட்டை எடுக்கிறேன். இப்போ பாருங்க அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா வதங்கிருக்கு. இதுக்கு மேலே வெறும் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்தது மாதிரி, ஏன்னா மிளகு சேர்த்ததுனால காரம் இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூன் காரம் வேணும்னா
கலந்த தூள், தனியாக்க மிளகாய் கலந்த தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், லாஸ்டா எதுக்கு மிளகாய் போடுறோம்னா உங்களுக்கு அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். முதல்லே வதக்கிராதீங்க, அது நாட்டுக்கோழிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வதக்கணும். தண்ணி வெந்நீர் ஊத்தணும், பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது. பச்சை தண்ணி ஊத்துனா அந்த டேஸ்ட் மாறிடும். இதெல்லாம் போட்டு உப்பு பார்த்துக்கங்க, உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டு உப்பு பார்த்துக்கிட்டு குக்கர்ல விட்டு 2 சவுண்டு இல்ல 1 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிருங்க, அவ்வளவுதான். கருகப்புல போடக்கூடாது, கொத்தமல்லி மட்டும் லாஸ்டா போடணும். விசில் விட்டு திறக்கிறேன். பாருங்க, இப்ப இத நல்லா கிளறி விட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திடுங்க. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க.